இந்தியாவை சூழ்ந்துள்ள சனாதனத்தை வேரறுப்பதற்கும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கும் உறுதியேற்கிறோம். திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளுள் ஒருவர், நீதி கட்சி தலைவர்களுள் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்கொள்வதற்காக திராவிடம் என்கிற கருத்தியலை முன்மொழிந்தவர்களுள் ரெட்டமலை சீனிவாசனார் முக்கியமானவர். பண்டிதர் அயோத்திதாசரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கிற சாதிய சனாதன சமூக கட்டமைப்பை தகர்க்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடினார்கள். அதனால் பார்ப்பனிய கருத்தியலுக்கு மாற்றாக எதிராக அவர்கள் முன்மொழிந்த கருத்தியல்தான் திராவிடம் என்பது. பண்டிதர் ஜவஹர்லால் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசனார் இருவரும் தனித்தனி இயக்கங்களை உருவாக்கினார்கள். திராவிட மகாஜன சபை என்றும் ஆதி திராவிட மகாஜன சபை என்றும் தனித்தனியே இயக்கங்களை நடத்தினாலும் அவர்களின் அடிப்படை கருத்தியல் திராவிட அரசியல் என்பதே ஆகும். அவர்கள் இருவரும் ஒரே சமகால தலைவர்கள். லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். இந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளின் பிரதிநிதிகளாக அவர்கள் பங்கேற்றாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய மண்ணின் நலன்களுக்காக, விடுதலைக்காக, சமூக உரிமைகளுக்காக, வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற வாக்குரிமைகளுக்காக, வாழ்வுரிமைகளுக்காக போராடிய தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களும். அம்பேத்கர் அவர்களை விட 32 வயது மூத்தவர். தந்தை பெரியாரை விட 20 வயது மூத்தவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவர் பறையர் என்கிற பெயரிலே இயக்கம் கண்டாலும் அந்த சொல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற தீண்டப்படாத அனைத்து சமூகத்தினரையும் குறிக்கிற ஒரு பொது சொல்லாகத்தான் அதை அவர் கையாண்டார். தீண்டப்படாதவர் அனைவருக்குமான ஒரு பொது பெயராகத்தான் இன்றைக்கும் அது கையாளப்பட்டு வருகிறது. ஆகவேதான் அவர் திராவிடர்களிலேயே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற திராவிடர்களை ஆதி திராவிடர்கள் என்று அவர் அழைத்தார். அந்த அடிப்படையில் எம் சி ராஜா, தந்தை சிவராஜ், பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் உள்ள பட்டியல் சாதிகள் அனைத்தையும் ஒரே பெயரில் அழைப்பது, ஆதி திராவிடர் என்கிற பெயரில் அழைப்பது என்கிற அரசாணையை 1922 மார்ச் மாதம் வெளியிட்டார்கள். மார்ச் 23 என்று கருதுகிறோம். ஆதி திராவிடர் என்கிற சொல் சாதியை ஒழிப்பதற்காக கையாளப்பட்ட ஒரு சொல். வரையர் என்றோ அல்லது வேறு பெயர்களிலோ தனித்தனியே அழைக்காமல் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கும் ஒற்றுமைப்படுத்துவதற்கும் பொதுவான ஒரு சொல்லாக, இந்திய அளவில் அனைவருக்கும் பொருந்துகிற ஒரு சொல்லாகத்தான் அவர் அதை கையாண்டார், வரையர் என்கிற சொல். ஆனால் ஆதி திராவிடர் என்கிற சொல் சாதியை மறுப்பதற்காக, சாதியை பிற்காலத்தில் வருகிற தலைமுறை பயன்படுத்தக்கூடாது, அதை தவிர்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் முன்மொழிந்த ஒரு சொல்லாடல்தான் ஆதி திராவிடர் என்பது. அப்படி கருத்தியல் ரீதியாக போராடக்கூடிய ஒரு கருத்தியல் போராளியாக விளங்கியவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவருடைய நினைவு நாளில் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை சூழ்ந்திருக்கிற சனாதனத்தை கோலோச்சி துடித்துக் கொண்டிருக்கிற, தொடர்ந்து கோலோச்சுவதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற RSS பாஜகவை அகில இந்திய அளவில் தனிமைப்படுத்த வேண்டும். அவர்களோடு யாரும் அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி வைப்பது நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகமாக போய் முடியும். எனவே பாஜகவை, RSSஐ, சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவது ஒன்றுதான் இந்திய நாட்டையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்று விடுதலை சிறுத்தைகள் அறைகூவல் விடுக்கிறோம். இந்த அறைகூவலை மையப்படுத்தி வருகிற செப்டம்பர் 28 மதுரையிலும் அக்டோபர் 8 கோவையிலும் விடுதலை சிறுத்தைகள் தோழமை கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம். சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற கருப்பொருளில் இந்த பொதுக்கூட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் இருப்பதைப் போலவே இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. அண்மையிலே தென்காசி அருகே சங்கரன்கோவில் அருகே உள்ள பாஞ்சாகுளம் என்கிற கிராமத்தில் பள்ளி பிள்ளைகளின்
உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய வகையிலே சாதி வீரர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்கள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றாலும் கூட ஊர்கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுவது ஒளிபரப்பு அந்த வீடியோவிலே கேட்கிறது. ஊர்கட்டுப்பாடு என்றால் ஊரில் உள்ள சாதியவாதிகள் அனைவரும் சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. எனவே அந்த கடைக்காரரை மட்டும் கைது செய்திருப்பது என்கிற நடவடிக்கையை தாண்டி அதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அது திரித்து திரிபுவாதம் செய்கிறார்கள். ஆ ராஜா பேசியது மனு தர்மத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று மேற்கோள் காட்டியிருக்கிறாரே தவிர அவர் இந்து சமூகத்தை யாரையும் கழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக சொந்த கருத்தாக அதை சொல்லவில்லை. பெரியார் சொல்லியிருந்தாலும் அம்பேத்கர் சொல்லியிருந்தாலும் ஆ ராஜா சொல்லியிருந்தாலும் அல்லது நான் சொல்லியிருந்தாலும் அது மனு தர்மம் இப்படி சொல்லியிருக்கிறது என்று மேற்கோள் காட்டுகிற ஒரு பேச்சுதானே தவிர யாரையும் புண்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது அல்ல. ஆனால் சனாதன சக்திகள் வேண்டுமென்றே இதை திசை திருப்புகிறார்கள், திரிபுவாதம் செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மனு தர்மத்தை காப்பதற்கு அவர்கள் துடிக்கிறார்கள். மனு தர்மம் தப்பு செய்து இப்படி சொல்லியிருக்கிறது என்றால் அந்த மனு தர்மத்தை கொளுத்த வேண்டியவர்கள், உண்மையிலேயே இது இழிவு என்று கருதினால் மனு தர்மத்தை அவர்கள்தான் கொளுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு ராஜா இப்படி சொல்லிவிட்டார் அல்லது திருமாவளவர் இப்படி பேசுகிறார் என்று எல்லாவற்றையும் திசை திருப்புவது அவர்களின் சொந்த அரசியல் லாபத்துக்காக. ஆகவே இந்து சமூகத்தை சார்ந்த சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள் இந்த சனாதனிகளின் சூது சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக்கூடாது, இரையாகிவிடக்கூடாது. இது ஒரு புறம் இருக்க நம்ம துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் பெரியார் சொன்னதாக நீ என்ன சாதின்னு கேட்டதால் நான் இந்த மாதிரி சாதி அதுவும் ஆதித்திராவிடருடைய பிரிவு தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து வள்ளியர்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திருக்காருன்னு சொல்லி அவரும் மேடையில் பேசியிருக்காரு. இப்போ பெரியார் வந்து எப்படிலாம் பிரச்சாரம் செய்தார் என்பதை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதாவது நீ வந்து ஆதிதிராவிடர்களை விட மேலான சாதி என்று நினைத்து கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே, உன்னுடைய சாதியும் கூட பார்ப்பனர்கள் பார்வையில் வர்ணாசிரம தர்மத்தின் பார்வையில் கீழ் சாதி தான், சூத்திரன் என்றால் இதுதான் பொருள், அப்பன் பெயர் தெரியாதவன் என்று பொருள் என்று மேடைக்கு மேடை மூச்சுக்கு மூச்சு அவருடைய இறுதி மூச்சு வரையில் பெரியார் பேசியிருக்கிறார். பெரியார் மட்டுமல்ல அம்பேத்கர் பேசியிருக்கிறார், அம்பேத்கர் மட்டுமல்ல பண்டிதர் பேசியிருக்கிறார், ரெட்டமலை சீனிவாசன் பேசியிருக்கிறார், ரெவரன் ஜான் ரத்தினம் பேசியிருக்கிறார். இப்படி இதற்கு பெரிய வரலாறு உண்டு. ஆனால் இவர்கள் ஏதோ இப்போது புதிதாக நாங்கள் எல்லாம் பேசுவதைப் போல இளைய தலைமுறையினருக்கு தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள். பிழை செய்வது அவர்கள்தான், ராஜா அல்ல.